கண்டெய்னர் என்னன்னா லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் கேப் அண்ட் ரைட் சைட்ல கொஞ்சம் கேப் வரும். இப்ப நான் இந்த ஸ்டைல் கொடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா தெரியும். இப்ப ஸ்டைல் கொடுக்குறேன், சோ கொடுத்துட்டு இந்த காலம் வந்து இந்த டெக்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மைடிவுக்கான ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகல சொல்றியா? ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? ஆ இப்போ ஆகுது. ஆகுது. ஓகே. சோ மைடிவுக்கு இப்ப நான் கலர் நான் கொடுக்கிறேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கிறேன். சோ நான் வந்து ஒரு ஒயிட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து நான் வந்து ஒரு ஒயிட் கொடுக்குறேன், அதுக்கு கான்ட்ராஸ்டா. ஸோ இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் கேப் அண்ட் ரைட் சைட்ல கொஞ்சம் கேப் வந்திருக்கு. ஸோ இதான் நம்ம கண்டெய்னர்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கிரிட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பூட் ஸ்டெப்ல மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிட் சிஸ்டம் தான் மெயின் சொல்லுவோம். ஸோ ஒரு டிவ் ஓபன் பண்ணிட்டு அதுக்கு வந்து நான் கிளாஸ் எழுதிக்கிறேன். என்னன்னா காலம் நான் வந்து லாக் ஸ்கிரீன்ல கொடுத்துக்கிறேன். ஸோ எல்ஜி 3 கொடுக்குறேன். ஸோ இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டிவ் கிளாஸ்க்காக நான் ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தால இந்த மைடிவ்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டைல் எழுதி எல்லாத்துக்கும் நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு டம்மி கண்டென்ட் ஒரே ஒரு லார்ஜ் ஸ்கிரீன்ல ஒரே ஒரு கிரிட் மட்டும் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. சோ இப்ப லார்ஜ் ஸ்கிரீன்ல எனக்கு பாத்தீங்கன்னா 12 காலம்ஸ் ஆக்குபை பண்ணிருக்கோம். ஒரு ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 12 காலம்ஸ் ஆக்குபை பண்ணணும். சோ இப்ப எனக்கு 3 மட்டும் ஆக்குபை பண்ணிருக்கு, பேலன்ஸ் ஒரு 3 வந்து எனக்கு ஆக்குபை பண்ணணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா அகைன் 3 கிரிட்டி நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு லார்ஜ் ஸ்கிரீன், லார்ஜ் ஸ்கிரீன்ல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லார்ஜ் ஸ்க்ரீனுக்கான ஒரு கண்டென்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒரு கிரிட் வந்துருச்சு. அகெயின் அடுத்த நெக்ஸ்ட் 3 கிரிட், நெக்ஸ்ட் 3 கிரிட். இந்த மாதிரி நமக்கு 12 காலம்ஸ், அதாவது 3, 3, 3 and 3. ஸோ டோட்டல் 12 காலம்ஸ் வந்து நமக்கு ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இதான் என்ன சொல்லுவோம்னா நம்ம கிரிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரிட் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல வந்து எனக்கு வந்து இப்போ அவர் டீம்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த பேஜ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இமேஜ்லாம் நம்ம இது இமேஜ்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இமேஜை இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு அந்த கிரிட் யூஸ் பண்ணி இமேஜ் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு லார்ஜ் ஸ்க்ரீன்லேயும் சரி மீடியம் ஸ்க்ரீன் எல்லா ஸ்க்ரீன் ரெஸ்பான்சிவாக இருக்கும். நான் ஜஸ்ட் இப்போ லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு காமிச்சிருக்கேன், அதுவே நான் மீடியம் கொடுக்காதனால மீடியம் ஸ்க்ரீனுக்கு நமக்கு ரெஸ்பான்சிவாக இருக்காது. ஸோ எல்லாமே பாருங்கள் ஒரே இதில் வந்துருச்சு. ஸோ ரெஸ்பான்சிவாக நமக்கு இருக்காது மீடியம் ஸ்க்ரீன்லாம், லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ இதுவே நான் வந்து எம்டின்னு கொடுக்குறேன். ஸோ எம்டினா மீடியம். இப்போ நான் மீடியம் கொடுத்துட்டு
ஃபர்ஸ்ட் மீடியம் ஸ்க்ரீன் வைக்கிறேன். இப்போ லார்ஜ் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் நான் கொண்டு வரேன். ஸோ மீடியம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா மீடியம்க்கு கம்மியாக போகும்போது நமக்கு ரெஸ்பான்சிவாக இருக்காது. ஸோ மீடியம்க்கும் கம்மியாக போகும்போது ரெஸ்பான்சிவாக இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ லார்ஜ் ஸ்க்ரீன், மீடியம் ஸ்க்ரீன், அதே மாதிரி ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு எஸ்எம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் நான் கால் த்ரீ, கால் த்ரீனா காலம் த்ரீன்னு சொல்லுவோம். ஸோ காலம் த்ரீ மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ த்ரீ மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை. இப்போ த்ரீ கொடுக்குற மாதிரி நம்ம ஃபோர் கொடுத்தா இப்போ ஃபோர் 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 அப்போ டுவெல் வந்துருச்சு. ஏன்னா நம்மளோட இதுவே என்னன்னா கரெக்டாக வந்து டுவெல் வரணும். ஸோ ஒரு ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெல் வரணும். ஸோ அகெயின் நமக்கு செகண்ட் ரோ எனக்கு வேணும்னா அகெயின் ரோ கிரியேட் பண்ணி அதில் நம்ம கொடுத்துனா நெக்ஸ்ட் ரோல எனக்கு ஃபோரோ த்ரீயோ அந்த மாதிரி வந்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஸ்க்ரீனுமே ரெஸ்பான்சிவாக இருக்கு. நான் மீடியம் ஸ்க்ரீன்லேயும் ரெஸ்பான்சிவாக இருக்கு. ஸோ எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கு. ஸ்மால் ஸ்க்ரீன்ல இருக்கு அண்ட் மீடியம் ஸ்க்ரீன்லயும் இருக்கு. ஸோ லார்ஜ் ஸ்க்ரீன்லயும் எனக்கு இருக்கு. ஸோ இதான் கிரிட்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிட் ஆஃப்செட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ கிரிட் ஆஃப்செட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் இந்த இதுவே அகைன் காப்பி பண்ணி போட்டுக்கிறோம். கிரிட் ஆஃப்செட்னா என்ன, இப்போ எனக்கு வந்து நாலு காலம் சொல்லியிருக்கோம். ஸோ நாலு இது கிரிட் கிரியேட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு கிரிட் வேணாம், நெக்ஸ்ட் ரெண்டு கிரிட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும் போது எனக்கு கிரிட் ஆஃப்செட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இதில் ஒரு ரெண்டு டெலீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் வந்து எல்லாமே கொடுக்குறேன். என்ன ஸோ சிங்கிள் லைனே நான் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் ஸ்க்ரீனில் எனக்கு வந்து த்ரீயில் இருக்கணும், ஏன்னா ஃபோரில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு மீடியம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர், ஸோ ஃபோர் ஃபோராக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு மேலே போகும்போது எனக்கு சிக்ஸாக வரணும். ஸோ எஸ்எம் சிக்ஸ்னு கொடுத்துக்கிறேன் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு. ஸோ எதுவுமே நான் கொடுக்காம இருக்கும்போது எனக்கு ட்வெல் வரணும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ரோ கிரியேட் பண்ணிட்டேன். ரோவில் வந்து நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மைடிம்ன்றது அகெயின் கிளாஸ் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி த்ரீ டைம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ டார்க் ஸ்க்ரீனில் கரெக்டாக இருக்கு. ஸோ மீடியமில் வரும்போது ஃபோர் ப்ளஸ் எயிட் ஒன்று கொடுத்துக்கிறேன், அப்போ நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கும்போது எனக்கு கரெக்டாக அலைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ த்ரீ த்ரீ இயர்ஸ் செப்பரேட் பண்ணிடுச்சு. இதுவே நான் ஒரு மீடியம் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ மீடியம் ஸ்க்ரீனை பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபோர் தனியாகவும் நெக்ஸ்ட்டு வந்து எயிட் தனியாக இருக்கு. நான் கொடுத்த எயிட் மீடியம் ஸ்க்ரீனில். ஸோ மீடியம்க்கு எனக்கு கம்மியாக வரும்போது சிக்ஸ் சிக்ஸ், இது வந்து ஒரு சிக்ஸ், இது ஒரு சிக்ஸாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து எதுவுமே நான் கொடுக்குறதப்போ எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி டுவெல்லாக வந்திருக்கு. ஸோ டுவெல் காலம்ல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிஸ்பிளே கிளாஸஸ். இப்போ டிஸ்பிளே கிளாஸஸ்ன்னு சொல்லும் போது யூஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து லார்ஜ் ஸ்க்ரீனில் வரும்போது டிஸ்பிளே வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து டிஸ்பிளே நன்னுன்னு கொடுக்குறோம். அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது டிஸ்பிளே நன்னுன்னு. எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா, நான் வந்து block. So, அதை block பண்ணிக்கிறோம்.
இதுக்கு வந்து லார்ஜ் ஒன்லி நான் ஜஸ்ட் கொடுக்குறேன், ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் நான் கொடுத்த லார்ஜ் ஒன்லின் வந்திருக்கு. அதாவது நான் என்ன கொடுத்துருக்கேன்னா டி நன்னு டி எல்ஜி பிளாக்னு கொடுத்துருக்கேன். ஸோ டி நன்னுனா டிஸ்பிளே நன்னு. ஸோ டிஸ்பிளே வரக்கூடாது, எதுக்கு மட்டும் வரணும்னா எல்ஜிக்கு மட்டும் வரணும். ஸோ மற்ற எல்லாத்துக்கும் டிஸ்பிளே வந்து வரக்கூடாது. ஸோ அது சொல்லும் போது இப்போ டி எல்ஜி ஒன்லின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த இது வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நான் மீடியம் ஸ்க்ரீனுக்கு போகிறேன். ஸோ மீடியம் ஸ்க்ரீன் போகும்போது அந்த எல்ஜி ஒன்லி நான் கொடுத்த டெக்ஸ்ட் வரல. ஸோ லார்ஜுக்கு மட்டும்தான் வருது. ஓகே, இதுதான் டிஸ்பிளே கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இமேஜஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இமேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்துக்கிறேன், அதுக்கு வந்து இமேஜ் டாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜில் சோர்ஸ் கொடுத்துக்கிறேன். சோர்ஸ் வந்து நான் வந்து இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ண. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டெப்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜில் தான் எனக்கு எல்லா இமேஜஸும் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் இப்போ வந்து ஜஸ்ட் பார்த்து கொடுத்துக்கிறேன். இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ எனக்கு என்னோட இது இமேஜஸ்லாம் எனக்கு ஷோ பண்ணும். ஸோ ஜஸ்ட் நான் ஃபஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ண உடனே அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்சிவாக இல்லை. ஸோ அந்த இமேஜ் பாருங்கள், ஃபுல் இமேஜும் நமக்கு கிளியராக தெரியல, பாதி இமேஜ் வந்து ஹைட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த இமேஜ் வந்து எனக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்னா நம்ம ரெஸ்பான்சிவாக இருக்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ இமேஜ் எப்படி நம்ம ரெஸ்பான்சிவாக இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து வெப்சைட் இமேஜ் நம்ம அட்ராக்டிவாக இருக்கும் இருக்கும் போது அதுக்கு என்ன கிளாஸ் எழுதுறேன்னா கிளாஸ் எழுதுறேன். கிளாஸ் வந்து ஸோ கிளாஸ் வந்து இமேஜ் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நமக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ அதான் இமேஜ் ஃப்ளூயிட்னா நமக்கு இமேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்கணும். ஸோ இதுவே எனக்கு வந்து அந்த இமேஜில் வந்து நான் ஒரு இன்னும் ரெண்டு இமேஜ் காப்பி பண்ணி போட்டுக்கேன். ஸோ இதில் வந்து நான் வேறு நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லா இமேஜும் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் வேற ஒரு கொடுக்குறேன், இமேஜ் தம்ப்நெயில்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இமேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இமேஜ் ஃப்ளூயிட்னு கொடுத்தா நார்மலாக இருக்கு, தம்ப்நெயில் கொடுக்கும்போது ஸ்லைட்டாக ஒரு கேப் வந்து நமக்கு வருது. ஸோ நம்ம இமேஜ் சுற்றி கேப் வந்து வருது. ஸோ அதான் இமேஜ் தம்ப்நெயில்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு அதுவும் இமேஜ் வந்து இப்போ எனக்கு கார்னர்ஸ் லைட்டாக ரவுண்டாக பெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இமேஜ் ரவுண்டர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ரவுண்டர்னே கொடுக்குறேன். ஸோ ரவுண்டர்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதை கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் இருக்காது. ஸோ நம்ம வந்து இமேஜ் ஃப்ளூயிட் நம்ம போட்டுக்கிறோம், கிளாஸ் எழுதிக்கிறோம். ஓகே, அதுக்கு வித்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ வித்து எவ்வளோன்னா ஒரு 300 pixels நான் ஜஸ்ட் தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் தெரியுதா? ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த இமேஜ் நெக்ஸ்ட் நான் செகண்ட் கொடுத்ததுக்கு லைட்டாக ஒரு கார்னர்ஸ்லாம் பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இமேஜ் நான் கொடுத்த 300 pixels நமக்கு ஷோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ்லே ரவுண்டட் சர்க்கிள்னு ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம்.
ஓகே இப்போ நம்ம இமேஜ் பார்த்தீங்கன்னா ரவுண்டட் ஷேப்ல வந்துருச்சு. என்ன கொடுத்தனா ரவுண்டட் சர்க்கிள்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரவுண்டட் சர்க்கிள் கூட ரவுண்டடாக வந்துருச்சு. ஸோ நான் இங்கேயே ரவுண்டட் சர்க்கிள்னு கொடுக்குறேன். அதுக்கு ஒரு வித்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் கொடுத்த மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் நமக்கு சர்க்கிள் வந்துச்சு. நான் 200 பிக்சல் கொடுத்துருக்கனால 300 கொஞ்சம் கம்மியாக வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். இமேஜஸ்லேயே ஃப்ளோட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதை நான் ஜஸ்ட் எடுத்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் இமேஜ் டேக் போட்டுட்டு ஜஸ்ட் ஃப்ளோட் லெஃப்ட் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி இந்த இமேஜ்க்கு வந்து ஃப்ளோட் ரைட்ல கொடுக்குறேன். சாரி இந்த கிளாஸ் நான் உள்ள க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இமேஜ் ஃப்ளூயிட், ஏன்னா இது ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுக்காக இமேஜ் ஃப்ளூயிட் கொடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் ஃப்ளோட் லெஃப்டாக ரைட்டாக கொடுத்துருக்கேன். சாரி நான் இங்கே இமேஜும் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ IMG தான் கொடுக்கும்.
ஓகே, இந்த ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பூட்ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பட்டன்ஸ்லாம் எதுக்குன்னா, இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வருது, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லை சம்திங் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் நடக்குன்னா பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி வரும் வெப்சைட்டில். ஸோ அதுக்காக தான் அந்த பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் பட்டன் ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பட்டன் டைப் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா என்ன டைப்ல இருக்குன்னு சொல்லிட்டு அது ப்ரௌசர் நமக்கு தெரியறதுக்காக பட்டன் டைப் கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டன் டைப் பண்ண நான் பட்டனே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். என்னன்னா கிளாஸ் வந்து பட்டன், அதாவது நான் சொன்னேன் இல்லை, இப்போ நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாகவே கிளாஸ் நேமும் வரும். ஸோ பட்டன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பட்டனில் வந்து ஏதாச்சும் ஒரு கலர் வேணும். ஸோ நார்மலாக நான் பட்டன் மட்டும் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். சரி, ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே, பட்டனுக்கு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வருது. ஏன்னா இப்போ ப்ரைமரின்னு கொடுத்தா எனக்கு பட்டன் வந்து ப்ளூவில் வரும். ஸோ இதுவே இந்த இடத்துல நான் செகண்டரின்னு கொடுக்குறேன். ஸோ செகண்டரி கொடுத்தா ஒரு கிரே கலரில் வருது. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செகண்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோன் ஒரு இருக்கு. இன்ஃபோன் கொடுக்கும் போது லைட் ப்ளூவில் வரும். அந்த மாதிரி வார்னிங்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ பட்டன் ஸ்டைல் இருக்கு. வார்னிங் கொடுக்கும்போது எல்லோ கலரில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மாதிரி கலர்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதை பட்டன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த பட்டனை நம்ம லிங்க்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஜஸ்ட் நான் பட்டனில் வந்து இப்போ இன்ஃபோன் கொடுத்துருக்க இடத்துல நான் லிங்க்னு கொடுக்குறேன். ஸோ லிங்க்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் பண்ணும்போது லிங்க் மாதிரி, இப்போ ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து லிங்க் மாதிரி வருது. ஸோ அண்டர்லைன் ஒரு லைன் வந்து லிங்க் மாதிரி வருது. ஸோ லிங்க் கொடுத்தா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் வந்து நான் இதில் மட்டும் அந்த பட்டன் டேக்ல மட்டும் தான் பண்ண முடியுமான்னு இல்லை. ஸோ நம்ம வந்து ஆங்கர் டேக்லையும் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் இதிலே கால் பண்ணுவேன்னு பார்த்துட்டேன். ஸோ ஆங்கர் டேக் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் வந்து பட்டன் நான் கொடுக்குறேன். இந்த பட்டன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அதுக்கு நான் கிளாஸ் எழுதுறேன். என்னன்னா எனக்கு வந்து பட்டன் வந்து என்ன கலர்ல வேணும்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஸோ பட்டன் வந்து நான் ஒரு டேஞ்சர்னு ஒரு இது இருக்கு, அது கொடுக்குறேன். அந்த கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ டேஞ்சர்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல எனக்கு பட்டன்ஸ் நான் கொடுத்த இடத்துல டேஞ்சர் ரெட் கலர்ல எனக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ பட்டன் வந்து எனக்கு லார்ஜ் சைஸ்ல வேணும். இப்போ நார்மலாக பட்டன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மீடியம் சைஸ்ல தான் இருக்கு. ஸோ நான் டெக்ஸ்ட் கொடுக்க கொடுக்க வேணா இந்த பட்டன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றபடி நார்மல் சைஸ்ல தான் பட்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் கொடுத்த இதுக்கே பட்டன் சைஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் பட்டன் எல்ஜின் கொடுக்குறேன். ஸோ எல்ஜின் கொடுக்கும்போது ஸோ இந்த பட்டனுக்கும் இந்த பட்டனுக்கும் டிஃபர் ஆகுது. ஏன்னா இந்த பட்டன் சைஸ் வந்து கொஞ்சம் லார்ஜில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பட்டன் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைன். இப்போ எனக்கு இந்த பட்டன் இருக்குன்னா இது நார்மல் கலர் இருக்குது. ஸோ எனக்கு ஹோவர் பண்ணும்போது மட்டும் கலர் வரணும். நெக்ஸ்ட் வந்து அவுட்லைனில் எனக்கு கலர் வரணும். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம எழுதுப்போம். ஸோ அந்த பட்டன் அவுட்லைன் சொல்லி சொல்லுவோம். ஸோ கிளாஸ் வந்து பட்டன் அவுட்லைன் சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ பட்டன் அவுட்லைனில் எனக்கு என்ன கலர் வேணும்னு நான் வந்து ஒரு செகண்டரி கொடுத்துக்கிறேன். செகண்டரி வேணா இன்போவே வார்னிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனில் வந்து வார்னிங்னா எல்லோ கலர் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எல்லோ ரவுண்டட் வருது. அதை போய் நான் ஓவர் பண்ணும்போது மட்டும் எனக்கு வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகுது.
சோ சப்போஸ் நான் இந்த இடத்துல சக்சஸ் கொடுக்குறேன், ஸோ சக்சஸ் கொடுத்தா எனக்கு க்ரீன் கலர்ல வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டர்ஸ்ல அவுட்லைன்ல வந்து க்ரீன் கலர்ல இருக்கு, நான் ஹோவர் பண்ணும் போது எனக்கு க்ரீன் கலர்ல வருது. ஸோ இதான் என்ன சொல்லணும்னா பட்டன் அவுட்லைன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு பட்டன் வந்து இப்போ இதுதான் ஒரு பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் தான் ஒரு பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பிளாக்னு சொல்லுவோம். எனக்கு இந்த ஃபுல் ஸ்க்ரீன்ல வந்து எனக்கு பட்டன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுறோம். ஸோ அது ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா பட்டன் பிளாக்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்த பட்டன் அந்த க்ரீன் கலர் பட்டன் மட்டும் ஃபுல் பிளாக்கையும் ஆக்குபை பண்ணிக்கிச்சு. ஸோ நான் ஹோவர் பண்ணும் போது எனக்கு வருது. ஸோ இது பட்டன் பிளாக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பட்டன் வந்து ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ஜஸ்ட் ஆக்டிவ்னு போடுறேன். ஸோ நான் ஆக்டிவ்னு போடும் போது ஹோவர் பண்ணும் போது தான் நமக்கு ஆகணும் இல்லை. இப்போ நான் இதுக்கு ஆக்டிவ் கொடுத்துக்கிறேன், ஏன்னா அதுல அவுட்லைன் கொடுத்துருக்கோம், இதுல ஆக்டிவ் கொடுக்குறேன். இதுக்கு கொடுக்குற லிங்க் டேக்கு ஆக்டிவ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இங்க வார்னிங்க்கு நான் ஆக்டிவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் ஹோவர் இப்போ இதில் வந்து ஹோவர் பண்ணாதான் நமக்கு வந்து ஆக்டிவாக இருக்கு, பட் இதில் வந்து டிஃபால்ட்டாகவே ஆக்டிவ் இருக்கு. ஏன்னா ஆக்டிவ் கிளாஸ் கொடுக்குறனால ஹோவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவ்லேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதை டிசேபிள்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிசேபிள் நான் கொடுக்குறேன். ஸோ டிசேபிள்னா இது கொஞ்சம் டல் கலர்ல இருந்துருச்சு, ஸோ தான் டிசேபிள் கிளாஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயே பட்டன்ஸ்லேயே வந்து பட்டன் குரூப்பிங் இருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ்ல வந்து நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பட்டன்ல நான் குரூப்னு கொடுத்துருக்கேன், ஏன்னா நான் பட்டனை வந்து குரூப் பண்ண போறேன். ஸோ இதுக்கு பட்டன்னால பட்டன் டைப் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டனோட டைப் வந்து பட்டனே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு பட்டன் வந்து என்ன கலரில் இருக்கணும்னா ஒரு ரெட் கலரில் இருக்கணும். ஸோ பட்டன் பட்டன் வந்து ஒரு டேஞ்சர்னு கொடுக்குறோம். ஸோ டேஞ்சர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தீங்கன்னா சாரி கிளாஸ் எழுதுறேன். ரெட் கலர் எனக்கு வந்துருச்சு. இப்போ பட்டன் குரூப்பிங்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்திருக்கு. ஸோ அகைன் நம்ம பட்டன் கிரியேட் பண்ண நமக்கு நடுவில் வந்து கேப் வரும். ஸோ அந்த கேப் எதுவும் வராம ஒரே லைன்லயே வந்து எனக்கு வரணும் பட்டன். ஸோ அதுக்காக தான் பட்டன் குரூப்பிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பட்டன் காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒரே லைன்லயே வந்துருச்சு. அப்படின்னா நடுவில் எந்த ஒரு கேப்பும் இல்லாம எல்லாமே ஒரே லைன்லயே வந்துருச்சு. இதுதான் பட்டன் குரூப்பிங் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பட்டன் வந்து ஒரே ஹரிசோண்டல் லைன்ல தான் வந்திருக்கு. டிஃபால்ட்டாவே பட்டன்ஸ் வந்து ஹரிசோண்டல்ல தான் வரும். ஸோ எனக்கு வெர்டிக்கல்ல ஒன் பை ஒன்னா வந்து பட்டன்ஸ் வரும்னா அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, பட்டன் வெர்டிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே போயிட்டு பட்டன் குரூப் இருக்குல்ல அந்த குரூப், ஏன்னா நம்ம ஃபுல் குரூப்பே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால பட்டன் குரூப்ல வெர்டிக்கல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வெர்டிக்கல்ல வந்துருச்சு நமக்கு. ஸோ தான் பட்டன் குரூப் வெர்டிக்கல் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்சஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்சஸ் எதுக்குன்னா இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைல் சாரி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து எத்தனை ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு வரணும். ஸோ அந்த கவுண்ட்லாம் நமக்கு தெரியணும்னு சொல்லிட்டோம் இல்லை, அதுக்காக தான் நம்ம பேட்சஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இதுலேயே ஒரு பட்டன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பட்டன் டைப் வந்து
பட்டன் டைப் பண்ணி கொடுத்துக்கிறேன் பட்டன்னு. நெக்ஸ்ட் அதுக்கு கிளாஸ் எழுதிக்கிறேன். ஸோ பட்டன் வந்து எனக்கு வார்னிங் அந்த கலரில் வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது, ப்ரைமரி, வார்னிங், இன்ஃபோ, சக்ஸஸ், டேஞ்சர், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நான் கிளாஸ்லேயே கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு பேக்ரவுண்ட் லைட்டாக வரணுமா இல்லை டார்க்காக வரணுமான்னு சொல்லிட்டு அதுக்கான கிளாஸும் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். ஸோ பட்டன் வார்னிங் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் நோட்டிஃபிகேஷனாக கொடுக்குறேன். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அங்கே நான் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு சொல்கிறது முன்னாடி, ஸோ ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோ. ஸோ இந்த ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் எழுதிப்போம். பேட்ச், ஏன்னா பேட்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம், பேட்ச்சின் கிளாஸ் நேம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பேட்ச் வந்து ஒரு லைட் கலரில் எனக்கு வேணும், ஏன்னா நான் வார்னிங் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ டார்க் கலரில் எனக்கு வேணும், ஏன்னா அப்போ தான் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்பேனில் எனக்கு வந்து கவுண்ட் வரணும். ஸோ எவ்வளோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நான் 1000 கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. இப்போ நான் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பட்டனுக்குள்ளே எனக்கு கவுண்ட் வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேட்சஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து வேறு கலர் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் டார்க் கொடுத்த மாதிரி லைட் கலர் இந்த கொடுத்துக்கிறேன். ஸோ லைட் கலர் கொடுத்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர் கொடுக்குறேன், ஏன்னா ஒரு ப்ரைமரி கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ப்ளூ கலரில் நெக்ஸ்ட் லைட் கலர் நான் கொடுத்துருக்கோம் இல்லை உள்ள பேட்ச், இதுதான் பேட்ச்னு சொல்லுவாங்க, 1000 சொல்லிட்டு கவுண்ட்குள்ளே இருக்குது. ஸோ இந்த குட்டி இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பேட்ச்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த பேட்ச்ல வந்து எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கு, லைட்டாக பெண்டான ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஃபுல்லாக எனக்கு ஓவல் மாதிரி வரணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்பேன் டேக் உள்ள இங்க பேட்ச் இருக்குல்ல, இந்த பேட்ச்ல நான் ஜஸ்ட் பில்லியன் கொடுக்குறேன், பேட்ச்ல பில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் மாதிரி இருந்துச்சு, இப்போ நம்ம சுற்றி கொஞ்சம் ஓவல் மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் பட்டன்லயே டிசேபிள் கிளாஸ் ஒன்று இருக்கு. பட்டன் டைப் நான் ஜஸ்ட் பட்டன் கொடுத்துட்டு கிளாஸ்ல வந்து நான் பட்டன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ டிசேபிள் நான் கொடுத்தேன். ஸோ கொடுத்தீங்கன்னா இப்போ நான் டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ இந்த பட்டன் கொஞ்சம் டிசேபிள் ஆகியிருக்கு, அது மட்டும் அலைன்மெண்ட்ஸ் கரெக்டாக இல்லை. ஸோ பட்டன் டைப் கொடுத்துருக்கோம், கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ரெண்டு பட்டன் இது பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து டிசேபிள் இருக்குது, ஆக்டிவ்ல இல்லாமல் டிசேபிள் இருக்கு.
சோ நெக்ஸ்ட் இதல பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணலாம். சோ நான் வந்து இப்போ ப்ரோக்ராம் கோட் தான் பண்றோம். சோ ப்ரோக்ராம் கோட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து டிஃபரெண்டா வருது. சோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் எனக்கு அவுட்புட் வந்து அந்த ஸ்டைல் எனக்கு வேணும் சொல்லும்போது இந்த ஸ்டைல் யூஸ் பண்றோம். சோ சாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் இருக்கு. சோ இந்த டாக் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் இங்க ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். தமிழ் கண்டென்ட் நான் கொடுக்குறேன். சந்திரி பேக்ரவுண்ட் ஏதோ நாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னோட பேக்ரவுண்ட் இல்ல, வேற யாரோ கேட்டுட்டு இருக்கு. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் நான் கொடுத்ததுக்கும் டிஃபரெண்டா இருக்கும். சோ நார்மலா டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ இதுக்கு சாம்பிள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்ப கீபோர்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்ப நான் ஜஸ்ட் கேபிடின்னு சொல்லிட்டு கீபோர்ட் கொடுத்துக்கிறேன். சோ அதுல வந்து நான் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா கீபோர்ட்ல இருக்க மாதிரி எனக்கு வந்துருச்சு. சோ அந்த மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மேக்ஸ் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம். சோ அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் டிஃப்ரெண்டா வரும். நம்ம இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்ட் புக்கெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சோ அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்க அந்த ஃபார்மேட் வந்து நமக்கு ப்ரௌசர்லையும் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன சொல்லுவோம்னா வேரியபிள் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். ஸோ நான் ஜஸ்ட் வேரியபிள் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒய் கொடுக்குறேன். அகைன் நான் வேரியபிள் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எம் ஸோ இப்போ ஸ்டைல் இந்த ஃபாண்ட்டுக்கும் இதுவும் கொஞ்சம் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்ல இப்போ கோட்லாம் எழுதுறோம். ஸோ கோட் எழுதும் போது நம்ம சி ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சி ப்ரோக்ராம் விட்டு இப்போ ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணோம், டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டேகுமே நம்ம என்ன பண்ணுவோம், கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் இது யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த டேகுக்கும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ல இருக்க கோடும் இப்போ அந்த மாதிரி டேக்ல இருந்தால் அந்த டேகை கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு இங்கே இது கொடுக்குறேன்னா நான் ஒரு டேக் உள்ள கொடுத்தாலே அது என்னென்ன எடுத்துக்கணும், ஏதோ ஒரு டேகாக தான் எடுத்துக்கும். நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் டேக் வந்து இது பாருங்க. ஸோ எது கொடுத்தாலும் டேகாக தான் வருது. ஸோ எனக்கு அதனால என்னன்னா இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டேக்குன்னு ஒரு வேல்யூஸ் வந்து இருக்குது. ஏன்னா ப்ரௌசருக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகிறது பாருங்க. இப்ப பேசுங்க சௌந்தர்யா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆம்பர்சன் எல்டி அதாவது இந்த எல்டின்றது எதுக்குன்னா லெஸ்ஸர் தென்க்கு. நெக்ஸ்ட் நான் இங்கே வந்து ஒரு கோட் கொடுத்துக்கிறேன். என்னென்ன செக்ஷன் சொல்லிட்டு ஜஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ கொடுத்துட்டு நான் வந்து ஆம்பரசன் எல்டி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செக்ஷன் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. நான் கொடுத்த கண்டென்ட் வந்து செக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஆம்பரசன் எல்டி அண்ட் ஆம்பரசன் ஜிடி அது நம்ம டிஸ்பிளே ஆகுது. என்னன்னா லெசிடென்ஸ் வந்து அண்ட் வெட்டன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா நான் இப்போ சப்போஸ் வெறும் செக்ஷன் மட்டும் நான் நார்மலாக கொடுக்குறேன்னா அது வந்து ஒரு டேபில் எடுத்துக்கும். ஸோ டேபில் எடுத்துக்கிட்டு நம்ம உள் டேபிள்ல என்ன வாங்கி கொடுக்குறோமோ அது மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து என்னன்னா நமக்கு டேக் இதில் டிஸ்பிளே ஆகணும் ப்ரௌசரில். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், இந்த ஆம்பரசன் எல்டி ஜிடின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மார்க்கோட டேக் இருக்கு, அதுவுமே இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மார்க் டேக் எடுத்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஜஸ்ட் மார்க்னு கொடுக்குறேன், ஜஸ்ட் நான் ஒரு ஹை அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்கன்னா நார்மல் லெட்டர் இருக்கும், இது கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும், கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இந்த ஹைலைட் பண்ணி கிடைக்க கொடுக்கறதுக்கு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் சம்திங் நான் கண்டென்ட் கொடுக்குறேன்னா ஸோ ஸ்ட்ரைக் ஆகி காமிக்குது. அந்த மாதிரி இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இன்சர்ட்னா அது அண்டர்லைன் வரும். ஸோ ஸ்மால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஸ்மால்னு சொல்லும் போது ஸோ நார்மல் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேற சைஸ்ல இருக்கு. ஸோ ஸ்மால்னு சொல்லும்போது அதோட கொஞ்சம் சின்னதாக வரும், அதான் ஸ்மால்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கிளாஸ்ல நம்ம இதோட முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னல கிரிட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ரெஸ்பான்சிவா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு இமேஜ் போட்டுட்டு இமேஜ் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் மாதிரி பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னா நம்ம மெனு அதெல்லாம் ஈஸியாக ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி பண்ணிடுவோம். ஸோ அந்த மெனுஸ் அண்ட் அந்த இப்போ நான் சொல்ல கிரிட் தான் ஒரு இமேஜஸ்லாம் இருக்குன்னா அந்த இமேஜஸ் எல்லாமே நமக்கு ரெஸ்பான்சிவாக வருதா. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம கிரிட் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கிரிட்டை யூஸ் பண்ணி எப்படி இமேஜ் கரெக்டாக வருதா, கண்டென்ட்லாம் கரெக்டாக வருதா. ஸோ நம்ம அந்த கண்டென்ட்டை ஜஸ்ட் ஹோஸ்ட்லாம் பண்ணி பாருங்க, ஹோஸ்ட் பண்ணி மொபைல் வியூவில் பாருங்க மொபைல் எப்படி வருது, இந்த வியூஸ் தான் கரெக்டாக வருதா சொல்லிட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது பண்ணி பாருங்க. ஸோ இது கண்டினியூ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சௌந்தர்யா. இந்த பூட்ஸ்டெப்ஸ் செஷன்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு?